ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். நான் இன்றைக்கி ஷீரடியில் எனக்கு நடந்த அதிசயத்தை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். நாங்கள் வந்து பிப்ரவரி மாதம் 2017 ஷீரடி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஹஸ்பண்ட் பிளான் பண்ணிட்டு இருந்தார். ஆனால் அது எனக்கு தெரியாது. அவர் ட்ரெயினும் புக் பண்ணிட்டார், ஒரு 30 பேர் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ட்ரெயின் புக் பண்ணிட்ட பிறகு தான் என்கிட்ட சொன்னார் ஷீரடி போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து வேணாம், எதுக்கு அவ்வளோ செலவு பண்ணிலாம் ஷீரடி போகணும், வேணாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் அவர் நம்ம போயிட்டு வரணும், நான் புக் பண்ணிட்டேன் வா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். நாங்களும் சரி சொல்லிட்டு ஷீரடி போகணும். போயிட்டு அங்கே சாமியும் பார்த்தோம், ஒரு ஏதோ போனோம் பார்த்தோம், அப்படி தான் இருந்தேன் நான். ஒரு அங்கேயும் போய் நான் திட்டினேன், ஏன் இவ்வளோ தூரம் டிக்கெட் புக் பண்ணிங்க, மறுபடியும் அதை தான் நான் சொன்னேன், எதுக்கு இவ்வளோ தூரம் பண்ணுறீங்க, காசு வேஸ்ட்டு தான், அப்படி இப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தேன். அவரும் என்னை திட்டிட்டு, இதால் எனக்கும் அவருக்கும் சண்டை தான் வந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு சாமி பார்த்துட்டு ரூமுக்கு போனோம். ரூமுக்கு போயிட்டு அங்கே அத்தைக்கிட்ட பாப்பா எல்லோரையும் விட்டுட்டு சரி பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கோயிலாண்டே ரிட்டர்ன் வந்தோம். அங்கே கோயிலாண்ட குட்டி குட்டி சாய்பாபா செலெல்லாம் எல்லாருக்கும் கொடுக்கறதுக்காக அவர் எங்கள் ஹஸ்பண்ட் வாங்கிட்டு இருந்தார். நான் ஒரு மாதிரியாக தான் இருந்தேன், அப்படியே ஒரு மாதிரி கஷ்டத்துலேயே அப்படியே இருந்தேன். எல்லாம் வாங்கிட்ட பிறகு நானும் ஹஸ்பண்டும் கை பிடிச்சிட்டு போயிட்டே இருந்தோம். நாங்கள் போன டைம் பார்த்திங்கன்னா 11:30, வரத்துக்கு எப்படியோ ஒரு 11:45-11:50 இருக்கும். கோயில் வழியாக அந்த பக்கம் வரப்போ ரொம்பவே இருட்டாக இருந்துச்சு. ஆனால் தூரத்தில் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி சாய்பாபா மாதிரி வெள்ளை கலரு தலையில் வந்து துண்டு அந்த ட்ரெஸ்ஸு எல்லாமே போட்டிருந்தார். ஆனால் தூரத்தில் வந்து இந்த தானம்லாம் கேட்பாங்கள எல்லோரும், அந்த மாதிரி தான் கேட்குறாங்க போல இருக்குது அப்படின்ட்டு நான் தூரத்துலேருந்தே பார்த்தேன். பார்த்துட்டு கிட்டே போனோம். சரி அவர் சென்டரில் நிற்கிறாருன்னு சொல்லிவிட்டு நாங்கள் ஒதுக்கி போகலான்ட்டு ஓரமாக போனோம். அவர் மறுபடியும் வந்து சென்டரில் தான் வந்து நின்னார். உடனே நான் ஹஸ்பண்டோ கை பிடிச்சது கை எடுத்துட்டோம். எடுத்துகிட்ட பிறகு அவர் என்ன பண்ணார்னா, ஆனால் சிரிச்சிட்டே தான் இருந்தார். ரொம்ப அந்த மூஞ்செல்லாம் ஒரு மாதிரி வேர்வை வந்தால் எப்படி பளிச்சுன்னு இருக்கும் அந்த மாதிரி, ஒரு மாதிரி தண்ணியாகவும் இருந்தது, ஒரு மாதிரி பளிச்சுன்னு இருந்தது, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அவர் என்ன பண்ணார்னா, பாபா அதான் அந்த சாமியார் என்ன பண்ணார்னா, தானம் கேட்குறவர் கையை வாயாண்ட வச்சு ஏதாச்சும் வாங்கி கொடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஆக்ஷன் பண்ணிகிட்டே இருந்தார். அவர் ஹஸ்பண்ட் என்ன பண்ணார், பக்கத்தில் வந்து பானிபூரி கடை மட்டும்தான் இருந்துச்சு, அதனால் வந்து சரி சொல்லிட்டு பைசா கொடுக்கலான்ட்டு ஒரு 10 rupees தான் எடுத்து கொடுத்தாரு. எடுத்து கை மேலே வச்சார். ஆனால் அவர் தானம் கேட்குறவர் வந்து கையை தட்டி விட்டுட்டார். மறுபடியும் என்ன பண்ணார், மறுபடியும் பைசா எடுத்து மறுபடியும் கையில் வச்சார். மறுபடியும் கை தட்டி விட்டுட்டு வாயாண்ட கை வச்சு அதாவது சாப்பாடு வேணும் அப்படின்ற மாதிரி ஆக்ஷன் பண்ணிகிட்டே இருந்தார். நான் உடனே சொன்னேன், சரி அவர் ஏதோ சாப்பிட கேட்குறாரு போல், பானிபூரியாவது வாங்கித்தாங்க அப்படின்னு சொல்லுவேன். இல்லை யாருன்னு தெரில, இப்படி வந்து நின்றுட்டுருக்காரு, நம்ம போயிடலாம் வா அப்படி சொல்லிட்டு காசு மறுபடியும் கொடுத்தாரு. வேணாம் தட்டி விட்டார், தட்டி விட்டு சிரிச்சிட்டே இருந்தார். சரி சொல்லிவிட்டு நாங்கள் என்ன பண்ணோம், சரி ஒரு மாதிரி, ஆனால் அந்த நைட் டைம்லன்றதுனால ஒரு மாதிரி பயம் வந்துச்சு, சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அவரும் கை பிடிச்சிட்டு மறுபடியும் போயிட்டே இருந்தோம். மறுபடியும் சரி இருக்காரான்னு சொல்லிட்டு நான் திரும்பி பார்த்தா அவர் நின்றுட்டே, எங்களை பார்த்து அந்த மாதிரி தான் நின்றுட்டே இருந்தார். ஆனால் சிரிச்சிட்டே இருந்தார், ரொம்ப நேரமாக சிரிச்சிட்டே இருந்தார். மறுபடியும் போனோம், மறுபடியும் போய் திரும்பி பார்த்தா மறுபடியும் சிரிச்சுட்டு தான் இருந்தார். சரி சொல்லிட்டு ஒரு 4 times நான் திரும்பி பார்த்தா சிரிச்சிட்டே தான் இருந்தார். கையை மட்டும் கை மேலே தூக்கி நின்றுட்டே இருந்தார். அப்புறம் பார்த்தா டேர்னிங் திரும்பி தான் அந்த ரூமுக்கு போகிற வழி. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4 times அந்த மாதிரி பார்த்து நான் சொல்லிகிட்டே இருந்தேன் அவர்கிட்ட, ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிட்டு நாங்கள் பாருங்க பார்த்துட்டே இருக்காருன்னு சொன்னால் அவரும் திரும்பி பார்த்தாரு. அவரும் அது மாதிரி தான் கை தூக்கியே நின்றுட்டு இருந்தார் அந்த தானம் கேட்குறவர். உடனே எங்களுக்கு ஒரு மாதிரி பயமாயிடுச்சு, ஏன்னா அந்த நைட் டைம்னால ஒரு மாதிரி கையெல்லாம் உதறல ஏற்றுச்சு, ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு, பயமாயிடுச்சு. சரி சொல்லிட்டு எண்டு போயிட்டு மறுபடியும் நாங்கள் ரெண்டு பேர் திரும்பி பார்த்தா மறுபடியும் அதே மாதிரி நின்றுட்டு சிரிச்சிட்டே இருக்க கை தூக்கி சிரிச்சிட்டே இருந்தார். நாங்கள் வேறு யாரும் நின்றுட்டுருக்காங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபாஸ்ட்டாக கொடுக்கணும் ரூமுக்கு போயிட்டு அப்புறம் கதவு திறந்து இந்த மாதிரி ரூமில் ஒரு எங்கள் ரிலேஷனோட ஒரு 6 இருந்தோம், அவங்கக்கிட்ட சொல்லவே சரி இப்போ தூங்குங்க காலையில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லவே, அப்புறம் அவங்க வந்து எங்க கூட 30 வந்தாங்களே அவங்க வந்து அப்பப்போ வரவங்களாம், 2 months அந்த மாதிரிலாம் ஷீரடிக்கு வருவாங்களாம். ஆனால் அவங்க வந்து ட்ரெயினில் வரப்பே சொன்னாங்க இந்த மாதிரி ஷீரடி போனால் ஒரு வைப்ரேஷன் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு, நான் பெருசாக அதுவும் எதுவும் கண்டுக்கல. அப்புறம் அவங்கக்கிட்ட காலையில் எழுந்து இந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தோம், இந்த மாதிரி எந்தாரு அப்படின்னு சொல்லி. ஆனால் அவங்க அதுக்கப்புறம் தான் ஒன்று சொன்னாங்க, அது ரொம்ப எங்களுக்கு பயமாக வந்தது, ரொம்ப ஷாக்காகவும் இருந்தது. ஏன்னா அங்கே வந்து தானம் கேட்குறவங்க எல்லாருமே வந்து அப்போ வந்து எல்லாமே ஆரஞ்சு கலர் ட்ரெஸ் தான் போட்டுட்ருப்பாங்களாம், தலையில் கட்டிக்கிறது ட்ரெஸ் எல்லாமே ஆரஞ்சு கலரில் தான் போட்டிருப்பாங்களாம். நீங்கள் பார்த்தது வந்து பாபா தான் அப்படின்னு சொல்லவே எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில, ஒரு மாதிரி பயமாகிடுச்சு, பதட்டமாகிடுச்சு. எனக்கும் எங்கள் ஹஸ்பண்டுக்கும் ஒரு மாதிரி மூச்சு வாங்க ஆரம்பிச்சிச்சு, ஒரு மாதிரி அழுவ வர மாதிரி ஆயிடுச்சு, எங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு.
சரின்னு சொல்லிட்டு அங்கே அதே மாதிரி அந்த மாதிரி வெள்ளை கலர் ட்ரெஸ் போட்டிருக்காங்களான்னு சொல்லிட்டு கொஞ்சம் தேடி பார்த்தோம். ஆனால் அந்த மாதிரி யாருமே கிடையாது. ஒரு ஆரஞ்சு கலர் ட்ரெஸ் போட்டவர் தான் ஒரு தானம் கேட்குறவர் இருந்தார். அவர்கிட்ட இந்த மாதிரி சரி அவரு தான் நேற்று அவருக்கு சாப்பாடு எதுவும் வாங்கி தர முடியலன்னு சொல்லிட்டு இவருக்காவது வாங்கி தரலான்னு சொல்லிட்டு ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போனோம். அவர் அங்கே போயிட்டு அவர் என்னென்ன வேணும்ன்ட்டு வாங்கி சாப்பிடுங்க அப்படின்ட்டு சொன்னோம். அவரும் வந்து அவருக்கு பிடிச்சதை வாங்கினார். வாங்கி சாப்பிட்டுட்டே அவர்கிட்ட கொஞ்சம் பேச்சு கொடுத்தோம். அவரும் இந்த மாதிரி அப்பப்போ இந்த மாதிரி சாமியாராக ஷீரடி அந்த மாதிரி போயிட்டு வருவாராம். அவர்கிட்ட இந்த மாதிரி சொல்கிறப்போ அவர் வந்து நீங்கள் பாபாவை தான் பார்த்துருக்கீங்க நீங்கள், ஏன்னா வந்து நீங்கள் நம்பிக்கை இல்லாமல் இருந்தீங்களா அதனால் நீங்கள் அவரை தான் பார்த்துருக்கீங்க அப்படின்ட்டு அவர் சொன்னோடனே ரொம்பவே அதிர்ச்சியாக இருந்துச்சு எங்களுக்கு. இருந்தாலும் ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. இவ்வளோ நாள் நான் நம்பிக்கை இல்லாமல் தான் இருந்தேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, எப்படி சொல்கிறதுனே தெரியல. அப்புறம் அவ்வளோதான், கிட்டத்தட்ட அன்றைக்கி இப்போ போயிட்டு வந்ததுலேருந்து இது வரைக்குமே நான் ரொம்ப பாபா பக்தராயிட்டேன். எப்படி சொல்கிறதுனே தெரியல. செம்ம, அதனால் எது கேட்டாலும் பாபா செஞ்சு கொடுப்பார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் எனக்கு நடந்த அதிசயம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.